2023 ஆண்டிற்குள் தனது தொகுதியில் வீடில்லா ஏழை மக்களுக்கு இடத்துடன் வீடு கட்டி தரப்படும் என கோவை கவுண்டம்பாளையம் தொகுதி அதிமுக வேட்பாளர் பிஆர்ஜி அருண்குமார் வாக்குறுதி அளித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சட்டமன்ற தேர்தல் பிரச்சார களம் சூடு பிடித்துள்ள நிலையில் வேட்பாளர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் பிஆர்ஜி அருண்குமார் காலப்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தீவிர வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சுட்டெரிக்கும் வெயிலில் வீதி வீதியாக பொதுமக்களை சந்தித்த அவர், கடந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழக மக்களுக்கு அதிமுக அரசு எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். ஏற்கனவே அறிவித்த திட்டங்களுடன் அறிவிக்காத பல புதிய திட்டங்களையும் தமிழக முதலமைச்சர் செயல்படுத்தியுள்ளதாகவும் கூறினார். மேலும் திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட எந்த ஒரு திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டிய அவர், இலவச வண்ண தொலைக்காட்சி திட்டத்தை மட்டும் அவர்கள் செயல்படுத்தினர் எனவும், அதுவும் வண்ண தொலைக்காட்சி இலவசமாக கொடுத்து கேபிள் கட்டணத்தை தாங்களே வசூலிப்பதற்காக வழங்கப்பட்டது என்றும் விமர்சித்தார். பாராளுமன்ற எம்பி ஓட்டு வாங்கி ஜெயிச்சு